திறமை கேப்டன் தொலைக்காட்சி நேர்களே இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் விட்டு பிள்ளைகளுக்கு கல்வி கற்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விதிமுறைகள் என்ன இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டால் எந்த அளவிற்கு பிள்ளைகளோடு இணைந்து செயலாற்றி பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நீங்கள் இருந்து வழிகாட்ட முடியும் என்று சொல்லுவதற்கு தேவையான அநேக செய்திகளை குறிப்பிட்ட ஜாதகம் குறிப்பிட்ட லக்கணம் நட்சத்திரத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்லி வருகிறேன் இதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி நாம் பார்க்கிறபோது லக்னத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் இவர்கள் எப்படிப்பட்ட கல்வியை பெற்றுக் கொள்வார்கள் என்று யோசித்தீர்களானால் இந்த புனர்பூச நட்சத்திரம் லக்னமாக இருக்கிற காரணத்தினால இந்த புனர்பூச நட்சத்திரம் என்றாலே இளம் பருவத்தில் கல்வி கற்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக இவர்கள் சனிமகாதசையை சந்தித்தே தீர வேண்டும் இதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அப்படியானால் இந்த சனிமகாதை சிம்மலகனத்திற்கு நன்மையை செய்யக்கூடியவரா என்று கேட்டால் முதலாவதாக தசாநாதனாக இருக்கக்கூடியவன் சற்றளவு ஏற ஏறத்தால் ஓரளவுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருந்தால் சுலபமாக அந்த வயதுகளை அந்த பிள்ளைகள் கடந்து கொள்ளுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சிம்மலகணத்திற்கு ஆறு ஏழாம் இடத்ததிபதியாக வரக்கூடியவர் சனிகிரகம் ஆறாம் என்று பார்க்கின்றபோது போது ருணம் ரோகம் சத்துரு தாயாதி வர்க்கங்கள் எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்களை உருவாக்கிக் கொள்ளுவது ஏழாம் இடம் என்று எடுத்துக்கொண்டீர்களானாலும் அதுவும் கூட ஒரு வகையிலே இளம் பிள்ளைகளுக்கு மிக்க ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய இடமா என்று பார்த்தால் இல்லை அப்படியானால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிம்மலகணத்துக்காரங்களுக்கு இந்த சனி சனிமகாதிசை அவ்வளவு சுபமான ஒரு யோகத்தை கொடுக்கிற கிரகம் இல்லை ஆனால் ஒருவேளை இந்த கிரகமாக இருக்கப்பட்டது நல்ல ஸ்தானங்களிலே அமர்ந்து குரு பகவானால் பார்க்கப்பட்டு இல்லை குரு பகவானோடு இணைந்திருந்து இப்படிப்பட்ட செய்திகள் கிடைக்கிற பட்சத்திலே இந்த சனி மகாதசை ஓரளவுக்கு நன்மைகளை செய்வதும் உண்டு அதுபோல் இந்த சனி மகாதசை நடக்க நடக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த குழந்தைக்கு சிம்ம லக்கணத்து குழந்தைக்கெல்லாம் கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தான அதிபதிகள் யார் என்று கேட்டால் லக்னத்திற்கு நான்கு குடையவன் செவ்வாய் லக்னத்திற்கு ஐந்து குடையவன் குரு இந்த இருவருமே இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்துக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதிகள் சிம்ம லகணத்திற்கு ஒன்பது கூடையவன் யார் என்று கேட்டால் செவ்வாய் ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவான் இந்த இருவரும் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை குறி குறிக்கக்கூடிய ஒரு நிலையாக வந்துவிடும் ஆக நான்கு ஐந்தாம் இடத்ததிபதிகள் இருவரும் அந்த லகனத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருந்து அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இணைந்திருப்பார்களானால் அதற்கு பேர் சரஸ்வதி யோகம்னு பேர் அது மட்டுமல்ல இந்த செவ்வாயும் வியாழனும் இணைகின்ற காரணத்தால் சசி மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த இடத்துல உருவாகும் அதுபோல் இவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நீச்சம் பெற்று போகாமல் உச்சம் பெற்று போகாமல் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட உறுதியாக இந்த இடத்துல உயர்கல்வியும் வெளிநாடுகளுக்கு சென்று கற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கான வாய்ப்புகளும் தோரணைகளும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகக்கூடிய சூழல் உருவாகும் ஆகையினால் இந்த சனி மகாதசை என்று சொல்லக்கூடியது இளம் பருவத்தில் வந்துருச்சே இந்த குழந்தை என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படி என்று நீங்கள் பயம் கொள்ளுவதை விட்டுவிட்டு இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்ததிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்கிறது அதுபோல் சந்திரனிலிருந்து நான்கு ஐந்தாம் இடத்ததிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலைகளை கொடுக்கக்கூடிய புத கிரகம் எப்படி இருக்கிறார் இவைகளையெல்லாம் சற்றேறக்குறைய உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் உறுதியாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் மேல் பாய்ந்து பாய்ந்து கோபத்தை காட்டி அந்த பிள்ளைகளோடு இணைந்து செயல்பட முடியாமல் பொங்கி போவதை விட இவற்றை புரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளோடு இணைந்து செயலாற்றி ஊக்கத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பு பெற்றோருடையது இதே போல புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்து கன்னிலக்கணத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் இந்த கன்னியாலகணம் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது இந்த லக்னத்திற்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் யார் என்று கேட்டால் சுக்கரன் புதன் சனி என்று சொல்லக்கூடிய மூன்று பேரும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஸ்கு இந்த ஜாதகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் ஆரம்பத்தில் சனிமகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கும் ஆக இந்த சனி மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் என்பதே இந்த கன்னியா லகணத்தில் பிறந்தவர்களுக்கு பிழைகளை கொடுக்கக்கூடிய பகுதி அல்ல இந்த சனி மகாதசை முடிந்த பிற்பாடு வருகின்ற புதன் மகாதசையும் இந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கிறார் ஆக இந்த லக்னாதிபதியாக இருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சூரியனும் புதனும் இணையாமல் இந்த அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு மட்டும் சூரியனோடு புதன் சேராமிருந்துட்டால் கூட நல்ல விஷயம் அப்போ இந்த புதனை பொறுத்தளவு உச்சம் பெற்ற நிலைகளில் சுபகிரக சேர்க்கை பெற்று சுக்கரனோடு இணைந்திருந்து இப்படிப்பட்ட அமைப்புகளோடு கூடியிருந்தால் இந்த பிள்ளைகள் அளவற்ற கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியது மட்டுமல்ல கற்றுக்கொண்ட கல்வியை தன்வசப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்ற இடங்களிலே கல்வியின் மூலமாக பெருமை புகழ் சேர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அதனால் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்து கன்னியாளகணத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அத்துணை பெயர்களுக்குமே இளம்பருவத்து வாழ்க்கையிலே சனிமகாதசை என்று ஒன்று வரும் என்று சொன்னாலும் கூட இவர்களை பொறுத்தளவு இந்த சனிமகாதிசை மிகப்பெரிய சோகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய பகுதி அல்ல ஆனால் ஒரு விஷயத்தை சற்று கவனிக்க வேண்டியது கட்டாயம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட சுபத்தை செய்வாரோ அதுபோல் லக்னத்திற்கு ஆறாம் இடத்ததிபதியும் அவராகவே இருக்கிறார் இந்த கன்னியா லகணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் சனி கிரகம் ஆக இந்த ஆறாம் இடத்ததிபதி என்ன செய்வார் என்று கேட்டீர்களானால் குறைய உடல்நல பிணிப்பீடைகளை காட்டக்கூடியதாக அமையும் சில பிள்ளைகளை பார்த்திங்கன்னா பரிட்சை வருகிற போது காய்ச்சல் வந்துடும் அல்லது பரிச்சை எழுத போன இடத்துல ஏதோ ஒரு நடுக்கத்தில் எல்லாத்தையும் மறந்து போகிற பிள்ளைகளும் உண்டு ஆக ஏதோ ஒரு காரணத்தால் உணர்ச்சி வசப்பட்டு பயத்தை எடுத்துக்கொண்டு தனக்கு தெரிகின்றதை கூட தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி அதை செய்ய முடியாமல் தடுமாறி போகின்ற பிள்ளைகளும் இந்த இடத்துல உண்டு ஆக உங்கள் வீட்டு பிள்ளைகள் புனர்பூச நட்சத்திரம் கன்னி லக்கணத்தில் பறந்திருப்பார்களே ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய கிரக அமைப்பு என்று கேட்டால் வியாழனும் சனியும் ஒன்றாக இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அல்லது இருவர்களும் பார்த்து கொண்டிருப்பது அதைவிட சிறப்பு சுக்கரனும் புதனும் பலம் பெற்றிருப்பார்களானால் கண்டிப்பாக கல்வி என்பது வந்தே தீரும் இப்படிப்பட்ட பல கோணங்களிலே இந்த பிள்ளைகளின் கல்வி ஆய்ந்து அறிந்து தெரிந்து கொண்டீர்களானால் உறுதியாக உங்கள் வீட்டு பிள்ளைகளோடு இணைந்து செயலாற்றி மகிழ்ந்து குடும்ப குதோலத்தை கண்டுகளிக்க முடியும் அதனால் எல்லாம் தெரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டு பிள்ளைகளின் மன வாழ்க்கையை தேர்வு செய்ய ஜோதிட சுடர் எம் எஸ் ராம்லிங்கம் அவர்களின் ஸ்ரீவாரி மேட்ரிமோனி சர்வீஸ் உடனே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டபிள்யூ காம் தொலைபேசி எண் Nine eight four one zero one nine three six nine nine triple four zero one four five eight one zero double four two four seven four three two seven eight.